அருளை உருவான அன்னை பராசக்தியின் திருக்கருணையாலே பக்தி ட்ரீம் பேங்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம். நம்ம எனக்கு காசே இல்லை, காசே வரமாட்டது சுவாமி, காசு தங்கமா இருக்கு, வீட்டில் லக்ஷ்மி இருக்க மாட்டா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நம்முடைய திருஞான சம்பந்தர் அவருடைய ஒரு பதிகம் இருக்கு, அந்த பதிகத்தை ராகத்தோட உங்க வீட்டில் பாடிக்கினே இருந்தா அந்த காசு லக்ஷ்மி அங்க தங்கும். பாரு, வாசு தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலீர் இறைவனாயினீர், மறைகுள் மிழலீர் கரைகுள் காசினை முறைமை நல்குமே. இந்த பதிகம், இந்த பதிகத்தை உங்க வீட்டுல போட்டுக்கினே இருந்தீங்கன்னா, நான் இன்னொரு இதுல இந்த பதிகத்தை ஃபுல்லா பாடி உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க போட்டு இந்த வாசித்தீரவே. ஒரு சமயம் திருஞான சம்பந்தரும் அப்புறம் போறாங்க, அந்த ஊர்ல ஃபுல்லா பஞ்சம் தலை விரித்தாடுது, அப்ப திருஞான சம்பந்தர் பாடின பாட்டுதான் இதுதான், வாசித்தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையில் ஏசல் இல்லையே. மங்கை பங்கு நீர், மங்கை பங்கி நீர் துங்க மிழலையீர், கங்கை முடியினீர் சங்கை தவிர் மீனேன் அறக்கண் நெறிதர இரக்கம் எழுதினீர், பறக்கும் இழலையீர் கரக்கை தவிர் மீனேன் அயலும் ஆளும் அயலும் ஆளும் முயலும் இழலையீர். இந்த பதிகத்தை அழகா அந்த பதிகத்தை இந்த ராகத்தோட பாடி உங்க வீட்டுல கேட்டுக்கினே இருந்தா மகாலட்சுமி ஓடோடி வருவா. ராகத்தோட இருக்கணும், படிக்க கூடாது, ஒரு வார்த்தையா படிக்கக்கூடாது, வாசுதீரவே காசு நல்குவீர். இந்த ராகத்தோட நீங்க பாடினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாசு தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலீர் இறைவனாயினீர், மறைகோள் மிழலீர் கரைகோள் காசினை முறைமை நல்குமே. இந்த பதிகம் நீங்க பாட 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 உங்களுக்கு பணம் வந்துக்கினே இருக்கும். எல்லா இருக்கு, நம்ம மதத்துல எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அதுக்கு நீங்க நிறைய டைம் காலையிலேருந்து காலையில ஒரு 9 மணிக்கு கடையில கூட போடலாம், கடையில இந்த மெலோடியா அந்த பாட்டு ஓடிக்கினே இருந்ததுன்னா செல்வம் மேலோங்கும். திருஞான சம்பந்தர் சாதாரணமான ஆள் இல்லை நினைச்சுக்காதீங்க, இது பெரிய டாக்டர். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆள், அவ்வளவு சக்தி உள்ள ஆள் திருஞான சம்பந்தர். அம்மாட்ட பார்வதி தேவி பால் குடிச்சவர் அவர், பால்வதி தேவியுடைய பாலை குடிச்சவர். அவர் சொல்லு தப்பா இருக்குமா, ஆணை நமதே என்று சத்தியம் சத்தியம்னு. இந்த பதிகத்தை பார்த்து இந்த பதிகத்தை நீங்க வீட்டுல ஒழிச்சிட்டு பாத்தீங்கன்னு பாருங்க, 48 days 48 நாள் இந்த பதிவு போகணும். ஏன் 48 நாள் சுவாமி அடிக்கடி சொல்றாருன்னா, ஒரு 48 நாள் நீங்க காலையில 3 மணிக்கு முடிச்சிட்டீங்கன்னா 49 நாள் 3 மணிக்கு முடிச்சிடுவீங்க. அது ட்ரைன் அப் பண்றது, நம்ம உடம்ப நம்ம ட்ரைன் அப் பண்றது. 48 days நீ எது செஞ்சாலும் அதுவாகவே நீ மாறி விடுவது. அதனால இந்த பாட்டு 48 நாள் கேட்டுதான் நீங்க பாடுவீங்க, உங்களை அறியாமையே இந்த பாட்டு நீங்க பாடுவீங்க. இந்த பாட்டு பாட பாட உங்களுக்கு வரக்கூடிய நிறைய செல்வம் நிறைய வரும். உண்மை இது திருஞான சம்பந்தர் சொன்னது, இதெல்லாம் மறைக்கப்பட்டது, கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கிறது. ஏதோ என்னுடைய திருவருளும் சிவபெருமானின் திருவருளாக இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதே மாதிரி எனக்கு அது ஒரு பதிகம், ஒரு பதிகம் ஒரு வாட்டி நான் சொல்லி உங்களுக்கு போடுறேன். நீங்க அனைவரும் இந்த பதிகத்தை வீட்டில் ஒழித்து கொண்டே இருந்ததனால் வீட்டில் லட்சுமி தாண்டவம் ஆடுவாள் என்பதை
தெரிவித்துக் கொள்கிறேன். திருஞான சம்பந்தர் வாசுத்தீரவேன் அப்படின்னு நீங்க கூகுள்ல கேட்டா இந்த பதிகம் வரும். அது இந்த பதிகத்தை இந்த ராகத்தோட பாடி நீங்க ஒரு காலையில ஒரு 8 மணி குழந்தை தூங்குறதுன்னா 6 மணிக்கெல்லாம் போட்டணும். தூக்கத்திலே இது கேட்கணும், தூக்கத்திலே இந்த பாட்டோட வீக்கணும். வீழ்ச்சிங்கன்னா இந்த பாடு 11 பதிகம் அது. இந்த 11 பதிகத்தையும் நீங்க திருப்பி 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 கேட்க 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 உங்க வீட்டுல வந்து லக்ஷ்மிக்கான, லக்ஷ்மி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் வழங்கப்படும். இந்த ஓசை மாநாயினின்னு சொல்லுவாங்க சிவபெருமான, ஓசை ஒளியலாம் மாநாயினி உலகுக்கு ஒருவனாய் நின்றாயினின்னு ஒண்ணு. இந்த ஓசை தான், அந்த சவுண்ட் தான் இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் திங். உங்க வாழ்க்கையை மாற்றுறது இந்த சத்தத்தால முடியும். இந்த சத்தத்தால உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திரும்பி கேட்கறீங்களா நான் சொல்றேன். இந்த வாசுதேவ பாட்டு நான் பாடி முடிச்சோம்னா கேமராமேனே பாடுறாரு, அது நீங்களும் பாடணும். இது பெரிய சொத்து நம்மளுக்கு. திருஞான சம்பந்தம் தான் நான் பெரிய சொத்து. அவர் ஏத தேவாரம், தேவாரம் தேவ அறம். அறம் என்பது ஆரம் சொல்லுவாங்க, தங்கத்தை என்ன சொல்லுவாங்க ஆரம். இப்ப இறைவனுக்கு ஒரு பாட்டும் தேவாரம் பாருங்க, தமிழ் எவ்வளவு பேசு பாருங்க, தேவ அறம் தேவாரத்துலதான் வருது இந்த வாசுத்திரவை பாட்டு. ஒன்னு ஒன்னும் ஒவ்வொரு பாட்டும் நீங்க பாட நீங்க உணர உணர அந்த பாட்டை நீங்க கேட்க கேட்க. ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த உடம்பு எங்கே வந்ததுன்னா நம்ம தாத்தா 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 அவங்கன்னா பாடினாங்க. அவங்க இருந்த ஆற்றல், அவங்க இருந்த நம்ம இது பழைய வந்தது தானே இந்த உடம்பு. அதனால அந்த தாத்தாட்டே தான் நம்ம அப்பா வந்தாரு, நம்ம அப்பாட்டே தான் நம்ம வந்தோம் இல்லையா. அப்ப இந்த ஜீனுக்கு அந்த பாட்டோடைய தன்மை தெரியும். அதனால இந்த பாட்டை நீங்க கேட்க கேட்க உங்க வாழ்க்கையில நல்ல செல்வம் வரும். திருப்பியும் ஒரு வாட்டி அந்த பாட்டை பாடுறேன். வாசுத்தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலையேசில்லையே இறைவனாயினீர், மறைபொல் மிழலையீர் கரைபொல் காசினையீர், முறைமை நல்குமேர் மங்கை பங்கு நீ. அப்படி இந்த பதிகம் நீங்க போட போட கேட்டு கேட்க 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 உங்களுக்கு செல்வங்கள், அதிகப்படியான செல்வங்கள் வந்து நீங்கள் நீண்ட ஆயிலும் சகல செல்வமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவரும் ஆனந்தமாக இருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சித்தம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம் ஓ.